இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறுவர்களை உட்படுத்தி ஆபாச காணொலியை வைத்திருந்த ஆடவருக்கு சிறை. அபராதத்தை செலுத்த தவறினால் 24 வயதான லீ மின் ஹியூங் எனும் அந்த ஆடவர் கூடுதலாக 5 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று மாஜிஸ்ட்ரேட் டி அஸ்வினி உத்தரவிட்டுள்ளார். காணொலிகள் சேகரிக்கும் தொழில்நுட்ப அட்டை ஒன்றில் சிறுவர்களின் ஆபாச காட்சிகளை உள்ளடக்கிய 19,011 காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக லீவ் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த மே 29 பேராக் தெலுங்கிந்தானில் உள்ள லங்காவில் அமைந்திருக்கும் பொது குடியிருப்பு பகுதியில் அவர் அக்குற்றம் புரிந்துள்ளார். சட்டம் 792 அல்லது 2017 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் செக்ஷன் 10 கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேல்முறையீட்டுக்கு காத்திருக்கும் வரை நவீன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் குடும்பம் வலியுறுத்து. நவீன் கொலை வழக்கின் மேல்முறையீட்டுக்கு காத்திருக்கும் வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட 5 கைது செய்யப்பட வேண்டும் என நவீனின் குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர். அவ்வழக்கின் முக்கிய சாட்சியான பிரவீன் மற்றும் நவீன் குடும்பத்தார் பாதுகாப்பு கருதியும் அதே சமயத்தில் அந்த 5 தப்பி செல்லாமல் இருக்கவும் கைது அவசியம் என அக்குடும்பத்தின் பிரதிநிதி அருண் துரைசாமி சட்டத்துறை அலுவலகத்தை கேட்டுக்கொண்டார். ஜார்ஜ் டவுன் உயர்நீதிமன்றம் நவீன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 விடுதலை செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என சட்டத்துறை அலுவலகம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. கடந்த 2017 நவீன் பகடி வதைக்கு ஆளாகி கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் மகன் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நவீனின் தாயார் சாந்தி போராடி வருகிறார். செப்டம்பரில் சுகாதார அமைச்சு 7,000 அபராதங்கள் வெளியிட. கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதிலும் சுகாதார அமைச்சு 24,50,000 ரிங்கிட் மதிப்புடைய 7,000 மேற்பட்ட அபராதங்களை வெளியிட்டுள்ளது. 2 குற்றங்களை உட்படுத்தி பொது சுகாதார சட்ட அமலாக நடவடிக்கையின் வழி அந்த அபராதங்கள் வெளியிடப்பட்டன. 1975 நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்கும் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அமலாக நடவடிக்கையின் வழி டெங்கி நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நோக்கத்திற்காக மொத்தம் 12,83,000 ரிங்கிட் மதிப்புடைய 2,566 அபராதங்கள் வெளியிடப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது ரட்சி அபு ஹசான் தெரிவித்தார். 2004 புகையிலை கட்டுப்பாடு விதிமுறைகள் PPKHT அமலாக்கத்தின்படி 23,093 வணிக தளங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 9,848 அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. அதோடு 11,68,050 ரிங்கிட் மதிப்புடைய 4,753 அபராதங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக நேற்று ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கான அரிசி ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கிய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மாய்கா நன்றி விக்னேஸ்வரன். மலேசியாவுக்கு பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி வழங்கிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக மோடியுடன் பேச்சு நடத்தி இணக்கம் காண்பதற்கு முக்கிய பங்காற்றிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொண்ட விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு மற்றும் இந்திய தூதர் பி.என். ரெட்டி ஆகியோருக்கும் தாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்து வரும் சிறந்த நட்புறவு மற்றும் புரிந்துணர்வு அடிப்படையில் மலேசியாவிற்கு வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கு அந்நாடு அனுமதி அளித்திருந்தது குறித்தும் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார். மாயக்க மகளிர் புத்ரி புத்ரா இளைஞர் பிரிவின் மாநாடு நவம்பர் 4 நடைபெறும். மாயக்க மகளிர் மற்றும் புத்ரி பிரிவுகளுக்கான உறுப்பினர்கள் பல்வேறு உரிமைகளை பெறுவதற்காக சட்டத்திட்டங்கள் வரையப்படுவது குறித்து நேற்று நடைபெற்ற மாயக்கா மகளிர் பிரிவின் மத்திய செயலவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாயக்கா மகளிர் பிரிவின் தலைவி டத்தோ மோகனா முனியாண்டி தெரிவித்தார். நேற்றைய கூட்டத்தில் மாயக்கா மகளிர் பிரிவுக்கான சட்ட திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
மேலும் மகளிர் பிரிவின் உறுப்பினர்கள் அதிகமான உரிமைகளை பெறுவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதோடு இதுகுறித்து மயக்க மகளிர் பிரிவு மாநாட்டில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்றும் மோகனா தெரிவித்தார். இதனிடையே மயக்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு கலந்துரையாடியது குறித்து மகளிர் பிரிவின் உச்சமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்ததாக மோகனா முனியாண்டி தெரிவித்தார். 80 லட்சம் ரிங்கிட் முதலீட்டை திரும்ப தர தவறிய மை ஏர்லைன் கூட்டு தோற்றுநர்கள் 15 பேர் வழக்கு பதிவு. தொழிலதிபர் டத்தோ அலன்கோ ஹவான் ஹூ மற்றும் இதர 4 நிறுவனங்களுக்கு எதிராக 15 பேர் வழக்கு தொடுத்துள்ளனர். 80 லட்சத்திற்கும் அதிகமான முதலீட்டை திரும்ப தர தவறியதாக கூறி அவர்கள் அந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். 58 வயதுக்கும் 74 வயதுக்கும் இடைப்பட்ட அவர்கள் அனைவரும் மை ஏர்லைன் விமான நிறுவனத்தின் கூட்டு தோற்றுநரான 57 வயது ஹவான் ஹூவை முதல் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ள வேளை ஐ சர்வ் ஆன்லைன் மால், பிரைட் மூன் வெஞ்சர், கியூஏ ஸ்மார்ட் பார்ட்னர்ஷிப், ட்ரில்லியன் கோ ஹோல்டிங்ஸ் ஆகிய 4 நிறுவனங்கள் அடுத்தடுத்த பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த 4 நிறுவனங்களிலும் ஹுவான் ஹூ பல்வேறு பதவிகளை வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹுவான் ஹூவும் ஐசோம் நிறுவனமும் மொத்த கடனை திரும்ப செலுத்துவதை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக 2022 ஜூலை 21 பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அதே ஆண்டு செப்டம்பர் 6 அந்த வழக்கு ஏமாற்று வேலை மற்றும் அற்பத்தனமானது என கூறி அதனை தள்ளுபடி செய்யும் மனு ஒன்றை ஹுவான் ஹூ தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு அடுத்த மாதம் 22 செவிமடுக்கப்படும். மளிகை கடைகளில் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்குவேன். நாட்டில் உள்ள மளிகை கடைகள் மற்றும் மினி மார்க்கெட்டில் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கும்படி மனிதவள அமைச்சர் சிவகுமாரை மலேசிய முஸ்லிம் மளிகை கடைகள் வியாபாரிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. மளிகை கடைகளில் வேலை செய்வதற்கு உள்ளூர் தொழிலாளர்கள் வருவதில்லை. இந்நிலையில் மளிகை கடைகள் மற்றும் மினி மார்க்கெட்டில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்கள் உடனடியாக தேவைப்படுகிறார்கள். அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் தொடர்ந்து வியாபாரத்தை நடத்த முடியாமல் பரிதவிக்கிறோம். எங்களுக்கும் போதுமான அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ள மனிதவள அமைச்சர் சிவகுமார் உதவி புரிய வேண்டும் என்று மலேசிய இந்திய முஸ்லிம் மளிகை கடைகள் வியாபாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டது. மனிதவள அமைச்சருடன் நடத்தப்பட்ட அந்த சந்திப்பில் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக சங்கத்தின் தலைவர் தத்தோ ஜவஹர் அலி, மலேசிய இந்திய முஸ்லிம் மளிகை கடைகள் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அப்துல் அலிம் சித்திக் சக்காரியா உட்பட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். 167 தனியார் பாலர் பள்ளிகளின் 4441 பிள்ளைகளுக்கு 10.8 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகை மித்ரா ஒதுக்கீடு. பிள்ளைகளுக்கு பாலர் பள்ளி கல்வியின் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு நாடு தழுவிய நிலையில் கல்வி அமைச்சுடன் பதிவு செய்துள்ள 167 தனியார் பாலர் பள்ளிகளை சேர்ந்த B40 குடும்பங்களை சேர்ந்த பாலர் பள்ளியில் பயிரும் 4441 பிள்ளைகளுக்காக 10.8 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகை மித்ரா ஒதுக்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளி பிள்ளைகளின் மாதாந்திர கல்வி கட்டணமாக 150 ரிங்கிட்டும் சிற்றுண்டி உதவித்தொகையாக 50 ரிங்கிட் என மொத்தம் 200 ரிங்கிட்டை 12 மாதங்களுக்கு 2400 ரிங்கிட் உதவித்தொகையாக ஒவ்வொரு மாணவரும் பெறுவார்கள் என மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் டத்தோ ஆர் ரமணன் தெரிவித்தார். இவ்வாண்டு மித்ராவின் 12 சிறப்பு திட்டங்களில் பாலப்பள்ளி பிள்ளைகளுக்கான இந்த உதவி திட்டமும் அடங்கும் என அவர் கூறினார். சுங்கை புரோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் நேற்று காலை டமான்சாரா டமாய் ஹார்மோனி அடுக்குமாடி குடியிருப்பில் பிளாக் சியில் செயல்பட்டு வரும் தடிகா சிந்தா எல்மோ பக்தி பாலர் பள்ளிக்கு வருகை புரிந்தார். லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி ஊடகவியலாளர்களுக்கு டிஜிபி பெலிவியானில் திரையிடப்பட்டது. ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்போடு நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கும் லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி நேற்றிரவு புக்கிட் ஜாலில் டிஜிபி பெலிவியனில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்களுக்காக திரையிடப்பட்டது. நாடு முழுவதிலும் 155 திரையரங்குகளில் காலை 8 மணிக்கு திரையிடப்பட்ட போது விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். டிஜிபி பெவிலியனில் நடைபெற்ற இந்த சிறப்பு காட்சிக்கு இந்த படத்தை மலேசியாவில் திரையிடும் உரிமையை பெற்ற
மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் டத்து அப்துல் மாலிக் மற்றும் மன்னனின் மைந்தர்களான உள்நாட்டு கலைஞர்களும் வந்திருந்தனர். இந்தியர்களுக்கு வாடகைக்கு வீடு வழங்குவதில் பாகுபாடு, டெய்லர்ஸ் கல்லூரியின் தீபாவளி காணொலி வைரல். இந்தியர்களுக்கு வாடகை வீடு வழங்குவதில் பல வீட்டின் உரிமையாளர்கள் தயக்கம் காட்டும் போக்கினால் வாடகை வீடு கிடைக்காமல் பல இந்திய தனிநபர்களும் குடும்பங்களும் பெரும் அவதிக்கும் சிரமத்திற்கும் உள்ளாகியுள்ள நிலை நாட்டில் அண்மைய காலமாக தலை தூக்கியுள்ள இன பாகுபாடு பிரச்சினை. இந்த பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை யாரும் மறுக்க முடியாது. இந்த இன பாகுபாடு பிரச்சினையை மைய கருவாக வைத்து டெய்லர்ஸ் கல்லூரி எடுத்துள்ள தீபாவளி வாழ்த்து காணொலி தற்போது பெரும் வைரலாகியுள்ளது. நடப்பு பிரச்சனையை அழகாக சித்தரித்துள்ள இந்த விளம்பரத்தில் உள்ளூர் நகைச்சுவை கலைஞர் லோகன் வீடு தேடி அலையும் இந்தியராக நடித்துள்ளார். பல இடங்களில் அலைந்து இறுதியில் அவர் மீது நம்பிக்கை வைத்து வீடு பெற்றுத்தரும் ஒரு சீன பெண்மணி முகவர். பின்பு தீபாவளி அன்று அக்கம் பக்கத்தாரோடு தீபாவளி கொண்டாட்டத்தில் அவரோடு மகிழ்ச்சியாக இணைந்து இன ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் அமைகிறது. மிக நேர்த்தியாக கதை அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த தீபாவளி விளம்பரம் பலரின் பாராட்டை பெற்று வருவதோடு இப்பிரச்சினை களையப்படுவது அவசியம் எனவும் பலரும் கருத்து பதிவிட்டுள்ளனர்.